கங்குவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேர் படம் அப்படின்னு சொன்னா அந்த கங்குவா சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பத்து மொழியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க த்ரீ டீல இந்த படம் உருவாகிட்டு இருக்கு நிச்சயமா இந்த படம் பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ வசூலை முறியடிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இண்டஸ்ட்ரியில பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பீரியட் ஆக்ஷன் போர்ஷன்ஸை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மொழிக்கு வந்து பல லொகேஷன்களை வந்து சிறுத்தை சிவா தேர்ந்தெடுத்திருந்தாரு கேரளா மாலத்தீவு பிஜித்தீவு அப்படி இப்படின்னு ஒரு வழியா கொடைக்கானல் மிக முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் பகுதி இருக்குது அங்கேயே அப்படின்னு சிறுத்தை சிவா முடிவெடுத்து அங்கே ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க ஸோ ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட கெருபிடிகள் ஏன்னா எல்லாம் வந்து பெருமளவு கூட்டிட்டாங்க சூர்யாவை பார்க்கறதுக்காக அப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க தான் இப்போதைய தகவல் இப்போ நமக்கே தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள் கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னாவே சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாரணமாயங்க ஒரு படம் போதும் அந்த படத்தின் மூலம் சென்னையிலையும் சரி மற்ற ஊர்களிலும் சரி எத்தனை ஆயிரம் ஜிம்கள் ஓப்பன் செய்யப்பட்டன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஃபிட்னஸை

கண்டிப்பாக கட்டுக்கோப்பான ஒரு கட்டு உடல் வேணும் அப்படிங்கிறத மீண்டும் கடுமையான உடற்பயிற்சியில் சூர்யா பண்ணிட்டு இருக்க அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர வயல் ஆயிடுச்சு இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங்கும் ரேப்பப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க இந்த கொடைக்கானல் ஷெட்யூல் முடிஞ்சதால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துக்காங்க அதில் சூர்யா சிறுத்தை சிவா ஆடல் மிலன் ஸ்டன்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் கேமராமேன் வெற்றி இவங்க எல்லாருமே கைகோத்து செம்ம ஜாலியாக செம்ம உற்சாகமாக இருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்க்கும் போது தெரியுது அந்த கொடைக்கானல் போர்ஷன் செம்ம மெரட்டில் வந்திருக்கு அப்படின்னு அடுத்த கட்ட ஷெட்யூல் விசாகப்பட்டினம் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா ராமோஜிராம் ஃபிலிம் சிட்டிலையே செட்டு போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல அல்லது அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி பிஜிடிவோ இல்லை ஸ்ரீலங்காவோ போகிறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக அந்த தகவல் கிடைக்கும் போது நிச்சயமாக நேரிடம் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம்